Hi, this is Anandraj On. For more news on cinema and entertainment, subscribe to Redpix. தரமான மருத்துவர் கிடைப்பாங்கன்னு தமிழிசை சொல்றாங்க அப்படினா நீங்கள் எந்த மருத்துவம் படிச்சீங்க? எங்க நீட் படிச்சீங்கன்னு சொல்லுங்க. கிருஷ்ணசாமி இல்லத்திலே கூட இன்றைக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார். அவர் மகள் படித்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன மார்க் எடுத்தார், எப்படி அம்மாவிடம் சீட் வாங்கினார் என்பதை அவர் மக்களுக்கு விளக்க வேண்டும். அனிதா அவர்களுடைய மரணம் மிகப்பெரிய இழப்பல்ல, பாடம். அவர் மருத்துவராக மாறி எந்த அறுவை சிகிச்சை செய்திருப்பாரோ எனக்கு தெரியாது, ஆனால் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார். சுகாதாரத்துறை அமைச்சரையாவது உடனடியாக திரு விஜயபாஸ்கர் அவர்கள் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஒரு காலைக்காக போராடினோம், ஒரு கன்னி பெண்ணுக்காக போராட தவறிவிட்டோம் என்ற பழிச்சொல்லுக்கு நம்ம ஆளாகிவிடக்கூடாது. ஒரு புறம் போராட்டம், இன்னொரு புறம் அரசாங்க நிகழ்ச்சிகள். இது ஒரு பழுத்த புழுத்த அரசியல். இன்றைக்கு கூட கோயம்புத்தூரில் பேசியிருக்கிறார், நான் மக்களை மத்திய அரசு எத்தனை பாடத்திட்டம் கொண்டு வந்தாலும் அதற்கு நாங்கள் தயார் செய்வோம் என்று. ஒரு குறைந்தபட்ச கூச்சம் கூட இல்லாமல் இந்த அரசியல்வாதிகள் எப்படி பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. யார் யார் என்ன வச்சிருக்காங்க, யார் எவ்வளோ வாங்கினாங்க ஆட்சியில் இருக்கும்போது, எனக்கு எல்லாமே எனக்கே தெரியும். தமிழகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய உரிமை போராட்டம் என்று சொல்லலாம். இந்த போராட்டத்தின் அந்த என் அருமை சகோதரி அனிதா, அந்த சகோதரியை அனிதா என்று அழைப்பதற்கு முன்பாக நான் முதலிலே அவருக்கு சொல்ல விரும்புவது, அந்த சகோதரிக்கு இன்று முதல் தமிழக மக்கள் என்றைக்கோ தந்துவிட்டார்கள். அவரை வெறும் அனிதா என்று அழைக்காமல் டாக்டர் அனிதா என்று அழைக்க வேண்டும் என்று நான் விரும்ப, என் விருப்பம் மட்டுமல்ல அனைவரது விருப்பமும். அந்த சகோதரியுடைய ஒரு சிறு காகிதம், துண்டு காகிதம் அச்சிட்டாலும் அதில் என் அருமை சகோதரர்கள், மாணவர்கள், தமிழ்நாட்டு மக்கள் டாக்டர் அனிதா என்று அவர் ஆன்மா சாந்தி அடைய நாம் செய்யப்போகிற மிகப்பெரிய காரியம் என்று நான் நம்புகிறேன். என் தங்கை அனிதா அவர்கள் மரணமடைந்த அன்றே நான் என்னுடைய செய்தியை ஒரு கல்லூரியில் விழாவில் இருந்தேன். அப்பொழுது நான் பேசுகிற போது அந்த கல்லூரி விண்ணப்பத்திற்கேற்று அதை நான் பேச முடியாமல் இங்கே அரசியல் வேண்டாம் என்று சொன்ன காரணத்தால் அன்றைக்கு நானும் பதிவு செய்தேன். இருந்தாலும் அனிதா அவர்களுடைய மரணம் மிகப்பெரிய இழப்பல்ல, பாடம். அவர் மருத்துவராக மாறி எந்த அறுவை சிகிச்சை செய்திருப்பாரோ எனக்கு தெரியாது, ஆனால் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை செய்திருக்கிறார். அரசியல்வாதிகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற அறுவை சிகிச்சை மிக தெளிவாக செய்திருக்கிறார் அருமை சகோதரி அனிதா அவர்கள். இன்றைக்கு அரசாங்கம் தந்த அந்த 7 லட்சம் ரூபாய் உதவித்தொகையை வாங்க மறுத்ததன் மூலமாக மக்களுடைய பேர் ஆதரவு அந்த குடும்பத்திற்கு கிடைத்திருக்கிறது. அந்த குடும்பம் எதிர்பார்ப்பது நிதியை அல்ல, நீதியை. நீதி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நீதி என்னவாக இருக்கும் என்று சொன்னால், தயவுசெய்து நான் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு வைக்கப் போகிற ஒரே ஒரு கோரிக்கை, ஒரு விண்ணப்பம், உங்களோடு நானும் சற்று காலம் இருந்தேன், உங்களோடு இருந்தவன் இருக்கிறேன் என்று இன்னும் என்னை அந்த அவமானத்திற்குள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள், நீங்கள் இருந்தீங்களே அங்கே ஏன் இப்படி இருக்கன்னு கேட்கும்போது, அதற்காக நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், தயவுசெய்து அந்த குடும்பத்திற்கு நீங்கள் பணமாக எதையும் தராமல் அந்த பெண் வாழ்ந்த கிராமத்தில் அரசாங்கம் உடனடியாக ஒரு ஓலை குடிசை போட்டாவது ஒரு மருத்துவமனையை தொடங்கி அந்த மருத்துவமனைக்கு டாக்டர் அனிதா மருத்துவமனை என்று பெயர் சூட்ட வேண்டும் என்ற அன்பு வேண்டுகோளை அவர்களுக்கு நான் வைக்கிறேன். அத்தோடு மட்டுமல்லாது அந்த குடும்பம் இன்றைக்கு இந்த செயலை அரசாங்கம் செய்ய மறுத்தால், அங்கே அவர் பெயரில் மருத்துவமனை திறக்க முடியாது என்று சொன்னால், அதை நாங்களே கையில் எடுக்க தயாராக இருக்கிறோம், எங்களால் முடியும். ஆனால் செய்கிற போது அரசாங்கத்துடைய உத்தரவு இல்லாமல் எதையும் நாங்கள் செய்ய முடியாது. ஒரு மின்சாரமாகட்டும், குடிநீர் ஆகட்டும், இதையெல்லாம் செய்ய முடியாது. அதற்காக நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதை செய்ய வேண்டிய நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம், ஆனால் அரசாங்கம் அதற்கு ஒத்துழைக்க தயார் என்று சொன்னால் அதை நாங்களே செய்து முடிப்போம் என்ற வேண்டுகோளை வைக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்தில் நடப்பதை பார்க்கிற பொழுது, ஒரு மாணவனை ஆசிரியர் அடித்து கொண்டே இருப்பார். அடிக்கிற பொழுது அந்த மாணவன் சிரித்து கொண்டிருந்தால் அந்த ஆசிரியருக்கு என்ன வழி வருமோ, என்ன சொல்வார், போ வெளியே என்று சொல்வார். அதே போல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறம் போராட்டம், இன்னொரு புறம் அரசாங்க நிகழ்ச்சிகள். இது ஒரு பழுத்த புழுத்த அரசியல். எப்படி என்று சொன்னால், அவர்கள் அடித்து கொண்டே இருக்கின்ற நாம் சிரித்து கொண்டே இருப்போம் என்பதை போல், இதை மறைப்பதற்காக அரசாங்கம் நடத்துகிற நிகழ்ச்சிகள். நேற்றைய நிகழ்ச்சி கூட பார்த்தால், ஒருபுறம் சட்டமன்ற கூட்டம்,
உறுப்பினர்கள் கூட்டம், இன்னொரு புறம் கல்வியாளர்களுக்கு பாராட்டு விழா. அதில் கல்வி அமைச்சர் தெரிவிக்கிறார், மிக கேவலமாக இருக்கிறது, வருத்தமாக இருக்கிறது, வலியை தருகிறது. ஒரு குறைந்தபட்ச கூச்சம் கூட இல்லாமல் இந்த அரசியல்வாதிகள் எப்படி பேசுகிறார் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு இழப்பு வந்திருக்கிறது, எதை கொடுத்தாலும் நாங்கள் உண்ணுவோம் என்பது அல்ல, இதைத்தான் உண்ண வேண்டும் மனிதன் என்று ஒரு என்று கொண்டு இருக்கிறது. அப்படி சிந்திக்கிற போது எதை உண்ணப்போகிறோம் நாம்? மத்திய அரசு எதை தந்தாலும் அதற்காக என் மாணவர்களை தயார் செய்வேன் என்று சொல்லுகிற கல்வி அமைச்சருடைய விளக்கம் மிக மிக கொடுமையான ஒரு விளக்கம். ஏனென்று சொன்னால், அந்த விளக்கத்தை மக்கள் இருக்க தயாராக இல்லை. இன்றைக்கு கூட கோயம்புத்தூரில் பேசியிருக்கிறார், நான் மக்களை மத்திய அரசு எத்தனை பாடத்திட்டம் கொண்டு வந்தாலும் அதற்கு நாங்கள் தயார் செய்வோம் என்று. ஆனால் பக்கத்தில் இன்னொரு சொல்லுகிறார், இந்திய திருநாட்டினுடைய துறை சபாநாயகர் சொல்லுகிறார், நீட்டுக்கு நாங்கள் எதிரானவர்கள் என்று சொல்லுகிறார். அவர்களுக்குள்ளே கலப்பு இருக்கிறது, அவர்களுக்குள்ளே ஒற்றுமை கிடையாது. தருவதையெல்லாம் தின்னுவதல்ல மனித இனம், இதைத்தான் உண்ண வேண்டும் என்கிற தனித்துவம் படித்தவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். எனக்கு தெரிந்தவரை இந்த கட்சியில் நான் இணைந்த பொழுது காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்ட வேட் வரி திட்டம், இந்த வேட் வரி திட்டத்தை கிட்டத்தட்ட 2.5 ஆண்டு காலம் மத்திய அரசு போராடியும் தமிழகத்துக்குள்ளே நுழைய விடாமல் பார்த்து கொண்டவர் புரட்சி தலைவி அம்மா என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறது. அது உங்களுக்கும் தெரியும். இன்றைக்கு மத்திய அரசு கொண்டு வருகிற அனைத்து திட்டமும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் எங்கேயோ அவர்கள் அடிமையாகி இருக்கிறார்கள், எதற்காக கைகட்டி இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. அம்மா எதிர்த்தது இவர்களுக்கு தெரியாதா? அந்த வாட்டு வரி அம்மா ஆட்சியில் இருக்கிற வரை தமிழகத்திற்குள்ளே வரவில்லை. ஏனென்றால் அது மக்களுக்கு எதிரான திட்டம், மக்களுக்கு இன்னும் வறுமையை ஏற்படுத்துகிற திட்டம் என்று அம்மா முடிவெடுத்தார். ஒருவேளை அம்மா இருந்திருந்தால் இது நடந்திருக்காது, ஒரு உயிர் போயிருக்காது, எதுவுமே தமிழகத்தில் நடந்திருக்காது என்ற எண்ணம் எனக்கு மட்டுமல்ல, கடைகோடியே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு மூதாட்டிக்கு கூட தெரிந்திருக்கிறது. அந்த அம்மா இருந்திருக்கணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி நாடு இருக்குதுன்னால் அதற்காக நாம் வெக்கப்பட வேண்டும். தயவு கூர்ந்து இந்த அரசை நான் கேட்பது, பணத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை இழிவுபடுத்தாமல் அந்த பெண் இறந்த இடத்திலேயே ஒரு மருத்துவமனையை கட்டி அந்த மருத்துவமனைக்கு டாக்டர் அனிதா மருத்துவமனை என்று அரசாங்கம் பெயர் சூட்டுமே என்றால் அது பாவமோச்சனமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் சுகாதாரத்துறை அமைச்சரையாவது உடனடியாக திரு விஜயபாஸ்கர் அவர்கள் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். எங்கேயோ இரவிலே 2 ரயில்கள் மோதிக்கொள்ளுகிறது, காட்டிலே இரவிலே அந்த மோதுகிற ரயிலுக்காக பொறுப்பேற்று ஒரு மத்திய அமைச்சர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். இன்றைக்கு தெரிந்தே ஒரு உயிர் போயிருக்கிறது. அதற்காக இந்த அரசாங்கம் எதையும் ஒரு துரும்பையும் கிள்ளி போட்டதாக எனக்கு தெரியவில்லை. நானும் 1 நாள் நடக்கும், 2 நாள் நடக்கும் என்று எதிர்பார்த்தேன். ஒருவேளை விஜயபாஸ்கரை பதவி நீக்கம் செய்யக்கூடிய தகுதி எனக்கு இல்லை என்று முதலமைச்சர் சொல்லுவாரே ஆனால் அவர் நிலையை தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் தெரிவிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். தயவு கூர்ந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலை அரசியல்வாதிகளில் மக்கள் கையில் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். நான் என் முதல் அறிக்கையாக நான் சொன்னது, மக்களை நம்பித்தான் இந்த கட்சியை அம்மா நடத்தினார், அதன் வழியிலே செயல்படுகள் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். அது சற்றே திசை மாறி போகிறதோ என்கிற எண்ணம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்திருக்கிற காரணத்தால் தயவு கூர்ந்து கவனமாக செயல்படுங்கள். இந்த மருத்துவமனை ஒரு சனம் கூட தாமதிக்காமல் அங்கே துணை சபாநாயகர் அவர்கள் வெளிப்படையாக மன்னிப்பு கேட்டார். அந்த மன்னிப்பை ஒரு பிராயச்சித்தமாக அந்த கிராமத்திலே ஒரு மருத்துவமனையை கட்டித்தாருங்கள் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதற்காக எத்தனை லட்சம் செலவானாலும் அதை நாங்களும் பிரட்டி தருகிறோம். நீங்கள் உத்தரவை தர வேண்டும். எங்களால் ஒரு கட்டிடத்தை கட்ட முடியும், ஆனால் மின்சாரம் நாங்கள் உங்களிடம் வந்து கேட்க வேண்டும், தண்ணீர் உங்களிடம் வந்து கேட்க வேண்டும், அதற்கான ஒப்புதலை உங்களிடம் கேட்க வேண்டும், அரசாங்கம் தான் தர வேண்டும். அதாவது அரசாங்கத்தை எதிர்த்து நாங்கள் அங்கே கட்ட முடியாது. தயவுசெய்து என்னுடைய பணிவான வேண்டுகோள், போராடுகிற அனைத்து மாணவர்களுக்கும், என் அருமை செல்வங்களுக்கு, என் சகோதரிகளுக்கு, என் தாய்மார்களுக்கு, இனி நீங்கள் ஒரு துண்டு காகிதம் அடித்தாலும் அதிலே டாக்டர் அனிதா என்று அடியுங்கள். அந்த டாக்டர் என்ன பட்டம் என்று யாரும் கேட்க முடியும். எனக்கு தெரிந்த நண்பர்கள் நிறைய பல்கலைக்கழகம் நடத்தி கொண்டிருக்கிறார், அங்கே கேட்டால் கூட ஒரு டாக்டர் பட்டம் கொடுத்துருவாங்க. எதை வேணாலும் போட்டுக்கொள்ளலாம். மறைந்த அந்த ஆன்மாவிற்கு மிகப்பெரிய செய்கிற செயலாக இது அமையும். அந்த குடும்பம் அந்த பணத்தையோ இன்னும் கூடுதலாக பணம் தருகிறோம் என்று சொல்லி பணத்தை கொடுத்து அந்த குடும்பம் கை நீட்டி அந்த பணத்தை வாங்கிவிட்டால் அந்த ஆன்மா மீண்டும் ஒரு முறை இறந்துவிடும் என்கிற தகவலை நான் தயவு செய்து சொல்கிறேன். வேண்டாம் என்று சொன்ன குடும்பத்திற்கு மக்கள் ஆதரவு கிடைத்திருக்கிறது. இன்னும் அந்த ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொன்னால் அந்த கிராமத்திலே ஒரு மருத்துவமனை அவருடைய பெயரால் அமைய வேண்டும் என்கிற அன்பு வேண்டுகோளை வைக்கத்தான் இந்த செய்தியாளர் சந்திப்பு. இதை மக்களிடையே கொண்டு சேர்க்கிற பொறுப்பு, அரசியல்வாதிகளை கொண்டு சேர்க்கிற பொறுப்பு உங்களுக்கு இருக்கிற காரணத்தால் தயவு செய்து இந்த விண்ணப்பத்தை உங்கள் மூலமாக வைக்கிறேன். வேற ஒரு கோணத்தில் பார்க்குறாரு, அது வந்து தற்கொலை என்ன கொலை இதுக்கெல்லாம் குறிப்பிட்ட ஆட்கள்லாம் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு.
இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து அவர் அதுக்கு பின்புலம் வந்து பாஜக இருக்குமா இல்ல வேற என்ன அவருக்கு அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? பாம்பு இருக்கிறது அல்லவா, பாம்பு தான் தன் இனத்தையே விழுங்கும். ஒரு சிங்கம் ஒரு சிங்கத்தை அடிக்கும் ஆனால் சிங்கத்தை சாப்பிடாது. ஒரு புலி ஒரு புலியை அடிக்கும் ஆனால் சாப்பிடாது. ஆனால் பாம்பு தான் பாம்பையே விழுங்கும். தன் இனத்தை சார்ந்தவரையே விழுங்கக்கூடியவராக இன்றைக்கு அவருடைய செய்திகள் அமைந்து கொண்டிருக்கிறது. கடுமையான கண்டனத்துக்குரியது. கிருஷ்ணசாமி இல்லத்திலே கூட இன்றைக்கு ஒரு மருத்துவர் இருக்கிறார், அவள் மகள் படித்து கொண்டிருக்கிறார். அவர் என்ன மார்க் எடுத்தார், எப்படி அம்மாவிடம் சீட் வாங்கினார் என்பதை அவர் மக்களுக்கு விளக்க வேண்டும். அதற்கு பிறகு அனிதா சிறந்தவரா அல்லது அவர் மகள் சிறந்தவரா என்பதை மக்கள் புரிந்து கொள்வார். புரியல, அந்த தாடு மனப்பான்மை எனக்கே வந்துருச்சு. அதான் கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன். எனக்கே கண்ணாடியில் பார்க்கும்போது வெக்கமாக இருக்கு. கருத்து சொல்ல ஆனந்தராஜுக்கு என்ன உரிமை இருக்கிறது? நான் யார்? ஒரு மூன்றாம் கட்ட நடிகன் தானே. ஒன்று கதாநாயகனாக இருக்கணும், இல்லை கையில் காசு இருக்கணும், இல்லைனா காசு கொடுத்து ஆளை திரட்டுவதற்காவது எனக்கு கையில் சக்தி இருக்க வேண்டும். இது மூன்றுமே இல்லாத ஒரு மனிதன் குரல் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஆனால் இந்த குரல் தான் இன்றைக்கு தமிழகம் முழுக்க கேட்டுக்கொண்டிருக்கிறது, இளைஞருடைய குரல். ஒரு தனி மனிதன் போராடுகிறான், ஒரு தனி பெண்மணி இன்றைக்கு போவது ஒரு சட்டத்திலே, ஒரு கொடுமையான சட்டத்திலே நேற்று நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். நீதி இன்னும் இருக்கிறது, அதை நம்பித்தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். என்னை விட தகுதி படைத்தவன் மக்களை சந்தித்ததிலே யாரும் இல்லை என்பது எனக்கு தெரியும், இந்த கட்சிக்கும் தெரியும். அதிகமாக இன்றைக்கு குரல் கொடுக்கிற நடிகர்களாகட்டும் குரல் கொடுக்கிற அனைவருமாகட்டும், ஆனால் அவரை விட அதிகமாக மக்களை சந்தித்தவன் நான், அவர்களை விட அதிகமாக மக்களிடம் பேசியவன் நான், அவரை விட அதிகமாக அம்மாவின் புகழை கொண்டு சேர்த்தவன் நான் என்பது அந்த கட்சியில் இருப்பவர்களுக்கு மிக நன்றாக தெரியும். இன்றைக்கும் நான் சொல்வதெல்லாம் அவர்களுக்காகத்தான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பாவத்தை கழுவ வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்திலே ஒரு மருத்துவமனையை கட்டி அது எவ்வளவு தொகையானாலும் சரி, 1 கோடியை தாண்டினாலும் சரி, உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் நாங்களும் பிரட்டித்ததும், ஆனால் அதற்கான உத்தரவு நீங்கள் தான் தர வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவங்களுக்கு பாதுகாப்பாளர் ஐபிஎஸ் அதிகாரிகள் மீது ஊழல் குற்றச்சாட்டு, தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு இந்த அரசாணை. அதுதான் எங்கேயோ ஒரு பந்தம் சிக்கி கொண்டிருக்கு. இன்றைக்கு வழக்கு வருவதோ அல்லது ஒன்றை கேட்பதோ அல்லது ஒரு தவறை செய்து விட்டோம் என்று சொன்னால் அதற்கு கட்டுப்படுவதோ, இது அம்மாவுடைய காலத்தில் இல்லையே. அதுக்கு ஒரே உதாரணம் வேட்டு வரி. வேட்டு வரி கிட்டத்தட்ட அண்டை மாநிலமாக இருக்கிற காங்கிரஸ் அரசு தான் அந்த வேட்டு வரியை கொண்டு வந்தது. ஆனால் புதுவையிலே காங்கிரஸ் அரசு ஆட்சியில் இருந்தது. அப்பொழுது அங்கே கூட அந்த வரியை கொண்டு வர முடியாத நிலை, ஏனென்றால் தமிழகத்திலே அது கொண்டு வரப்படவில்லையே. அப்படி ஒரு நிலை இருந்தது, ஏனென்றால் அப்போது கடுமையான அரசாங்கம் இருந்தது. இன்றைக்கு ஒவ்வொருவராக ஏதோ எங்கேயோ ஒரு சிலந்தி வலையிலே சிக்கி கொண்டவர்களைப் போல மாட்டிக்கொண்டிருக்கிற காரணத்தால், எண்ணிக்கொண்டிருக்கிற காரணத்தால் எனக்கு கூட ஆச்சரியம்தான். அந்த பெண்மணி தப்பித்து விடுவார் என்று நான் எண்ணிக்கொண்டேன். சகோதரி நிச்சயமாக கிட்டத்தட்ட கட் ஆஃப் மார்க்கிலிருந்து என் இல்லத்திலும் மருத்துவர் இருக்கிறார், மருத்துவம் படித்த என்னுடைய மகள் மகன் இருக்கிறார், எனக்கு தெரியும் அந்த வலி என்ன என்று. ஒரு பெண் படித்திருக்கிறார். சென்ற முறை இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். சென்ற முறை நான் இதே இடத்துல நின்று அதை சொன்னேன். 10வது ஒரு பொதுத் தேர்வு, 11வது ஒரு பொதுத் தேர்வு, 12வது ஒரு பொதுத் தேர்வு, மீண்டும் ஒரு நீட் தேர்வு, 4 வருடங்கள் குழந்தைகளை வறுத்தெடுக்கப் போகிறோம், தேவையா என்று கேட்டேன். அப்படி என்றால் இதுவரை படித்த மருத்துவர் எல்லாம் போலி மருத்துவர்களா? தமிழிசை முதல்ல மருத்துவர் தானே, அவர் போலி மருத்துவரா? நல்ல மருத்துவர் இல்லையா? நீட்டிலே பாஸ் ஆனால் தான் நல்ல மருத்துவரா? எனக்கு புரியல. அப்போ எனக்கு வைத்தியம் பார்த்தவங்களாம் யார்? அப்போலோவில் அம்மாவுக்கு வைத்தியம் பார்த்தவங்களாம் நீட்டு படிக்காதவங்களா? தரமான மருத்துவர் கிடைப்பாங்கன்னு தமிழிசை சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் எந்த மருத்துவம் படிச்சிங்க, எங்கே நீட்டு படிச்சிங்கன்னு சொல்லுங்கள். 12வதுல இவ்வளோ மார்க், அது தமிழுடைய சிலபஸ், தமிழ்நாட்டினுடைய சிலபஸை படித்தான் அந்த பெண் வாழ்ந்திருக்காங்க. அதை விட என்ன பண்ணணும் ஒரு பெண்? இது கொடுமையிலும் கொடுமை. இந்த இழப்பு எங்கே, டெல்லியிலே ஒரு மரணம் அடைந்த போது எத்தனையோ பேர் சாகராங்க விபத்தில், ஆனால் ஒரே ஒரு பெண் பஸ்ஸில் வந்து கற்பழிக்கப்பட்டதுக்காக இந்தியா கொதித்தது. அன்றைக்கு இதே பாரத ஜனதா அரசு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்தாங்க. ஆனால் அதை விட இந்த உயிர் சிறிய உயிர் அல்ல என்பதை நான் பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வேலூரில் இருக்கக்கூடிய சிஎம்சி மருத்துவமனை வந்து நீட் நுழைவுத் தேர்வு அடிப்படையில் வந்து மருத்துவமாக சேர்க்க மாட்டேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. பாராட்டுக்குரிய விஷயம், ஏனென்றால் எங்களுக்கு இந்த ஆண்டு கிடைத்திருக்கிற விஷயம் அவ்வளவுதான். இந்த ஆண்டு நாங்கள் படித்து பாஸ் ஆகிவிட்டோம். இன்றைக்கு ஒரு சட்டம் வருகிறது, இருப்பவருக்கு இல்லை இல்லாதவருக்கு வந்துவிடும். நுழைவுத் தேர்வு கூட படித்தவர்களுக்கு கிடையாது. அப்படின்னா என்ன சொல்லியிருக்கணும்?
இந்தியாவில் இருக்கிற அனைத்து மருத்துவருமே நீட் என்ற ஒரு பரீட்சை எழுதிட்டு திரும்ப வாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 50 வயது 60 வயது கடந்த ஆப்ரேஷன் பண்ணுற சர்ஜன் அவங்களாம் படிக்க முடியுமா? அவங்களுக்கு இல்லை, இவங்களுக்கு தான் போது இந்த ஆண்டு விட்டுடுங்க. அடுத்த முறை அதற்கான மொழி, முதல்ல இந்த சாலையை ஒரு வழிச்சாலை இரண்டு வழிச்சாலை என்று சொன்னால் அதற்கான தயார் செய்துவிட்டு மார்க்கை போட்டுட்டு கோடை போட்டுட்டு அப்புறம்தான் கொண்டு வரணும். அது இல்லாமல் எடுத்த உடனே பண்ணால் இது போன்ற உயிர்கள் நிறைய, நான் சென்ற முறையே நான் பதிவு செஞ்சேன், படித்த மாணவங்களாம் என்ன பாவம் பண்ணாங்க, இவ்வளோ பெரிய கனவு இருந்திருக்கு. படிக்கலாம், வாய்ப்பு இருக்குது, இன்னொரு தடவை எழுதுங்க, அடுத்த முறை எழுதுங்க. அந்த வாய்ப்பை கொண்டு வந்ததே அம்மா தானே. 10வது 12வதுலேயே ஃபெயில் ஆனால் மறுமுறை 2 மாதத்தில் எழுதலாம் சட்டத்தை கொண்டு வந்தாங்களே, ஏன்னா அந்த வாழ்க்கை வீணாக போயிடும். ஒரு பெண் குழந்தைக்கு 1 ஆண்டு வீணாக போயிடும். ஆனால் அந்த வீணாக போகிற வாய்ப்பை இவங்க கொடுக்குறாங்க. நீ 12வதுல நல்லா படித்த, ஆனால் நீட்டில் ஃபெயில் ஆகிட்ட, இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணி இன்னும் ஒரு வருஷம் எழுது. அப்போ அந்த பெண்ணுடைய வயது 1 ஆண்டு, அந்த பெண்ணுக்கு வயது மூப்பு வந்து விடுது, 19 வயதுல 20 வயசு ஆகிடுவாங்க. 3வது முறை எழுது, அப்போ 21 வயசு. அதுக்கப்புறம் 5.5-6 வருஷம் அவங்க மருத்துவம் படிக்கணும். அவங்க திருமண வாழ்க்கை என்னாச்சு? 1 ஆண்டு வீணாக்கக்கூடாதுன்றதா அம்மா 10வது 12வதுல மீண்டும் பரீட்சை 2 மாதத்தில் எழுதுங்கன்னு சட்டத்தை கொண்டு வந்ததே அம்மா தான். ஆனால் இந்த திட்டத்தையும் ஏற்றுக்கிறதும் அம்மாவுடைய அரசு தான். அதுதான் மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை, துக்கத்தை கொண்டு வருகிறது. வேறு ஒன்று, நேற்று நடந்த அதிமுக எம்எல்ஏ கூட்டத்தில் 109 பேர் தான் பங்கேற்றிருக்காங்க. தொடர்ந்து வந்து சிறுபான்மையை மைனாரிட்டி அரசாக செயல்படுது, பெரும்பான்மை நிரூபிக்கணும்னு சொல்லி எதிர்கட்சியை தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. அவங்க எதிர்த்தரப்புல 21 எம்எல்ஏ இருக்காங்க, அதிகரிக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? கவர்னர் எப்படி செயல்படும் நினைக்கிறீங்க? பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்கு உத்தரவிடணும்னு நினைக்கிறீங்களா? மாண்புமிகு ஆளுநர் அவர்கள், இதை மிக கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஆனால் இருந்தாலும் இந்த அரசாங்கம் அம்மா என்றைக்கு மறைந்தாரோ அன்றைக்கே பெரும்பான்மையை எழுந்துவிட்டது, அன்றைக்கே எழுந்துவிட்டது. இதைத்தான் நான் 4 முதல் சொல்லி கொண்டிருக்கிறேன். அன்னைக்கு நான் என்ன சொன்னனோ அன்னைக்கு அது நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு குடும்பம் ஒதுங்கி இருந்து அரசியலை நடத்துகள்னு சொன்னேன், அது இன்றைக்கி தான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க இன்றைக்கி தான் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுலேயும் சில குழப்பங்கள். இப்போ பார்த்தா தினகரனை உள்ளே அடைத்து வாருங்கள் என்று சொன்னால் தினகரன் தரப்பில் இருக்கிறவர்களுக்கு 5 அமைச்சராவது கொடுக்க வேண்டும். இப்போது ஓபி அண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் அணியில் இருந்தவர்களுக்கு மாப்பா பாண்டியராஜனுக்கு மட்டும் அமைச்சர் தரப்பட்டிருக்கு, மீதி ஆள்லாம் எங்கே போனாங்க? ஏன், செம்மலைக்கு அந்த தகுதி படைத்தவராக தெரியவில்லையா? அவரோடு கூட இருந்த அந்த ஏகே சின்ராசுன்னு ஒருத்தர், அந்த மேட்டுப்பாளையம் தொகுதி எம்எல்ஏ, அவருக்கு தகுதி இல்லையா? ஏன் அவங்கெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்காங்க? என்ன காரணம்? இது மக்களுக்கு, எங்களுக்கு தெரியும் என்ன காரணம். எனக்கு தெரியும் அங்கே கட்சியிலே உள்ளே இருப்பவர்கள் யார் என்ன என்பது எனக்கு தெரியும். ஆனால் இன்னும் நிறைய நான் பேசுவேன். ஆனால் அதையெல்லாம் காட்டுகிற தைரியம் இந்த தொலைக்காட்சிக்கு இருக்குமே, ஆனால் பேசுகிற தைரியம் எனக்கும் இருக்கும். ஆனால் காட்ட வேண்டாம் என்ற, நீங்கள் ப்ரெஸ் மீட்னு சொன்னாலே உடனே ஒரு செய்தி வந்துடும், இதை காட்டுங்க அதை காட்டாதீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். மன்னிக்கணும், ஏன்னா ஊடகம் நீங்கள் தான் கொண்டு சேர்க்கணும், அதுதான் நடக்கலையேன்னு வருத்தமாக இருக்கு. பழனிசாமி அவருடைய அரசு மீது முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் வந்து பல குற்றச்சாட்டுகளை வச்சாரு, ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு போராட்டம் நடந்த போனோட அது அனுமதி கூட வாங்குற அளவுக்கு கமிஷனர் செலவுக்கு வந்தாங்க. திருப்பி அந்த ஊழல் குற்றச்சாட்டு பழனிசாமி மேலே வச்சுட்டு அதே இயக்கத்தில் வந்து துணை முதல்வராக சேர்ந்துருக்காரு, அதை பற்றி என்ன செய்யணும்? அழுத்தம் 1, சிக்கல் 2, 3வது இன்றைக்கு மக்கள் வைக்கிற விமர்சனம் போல பதவி சுகமா அல்லது இன்னும் பொறுப்புகள் வேண்டுமா? எனக்கே வருத்தமாகத்தான் இருக்கிறது. நேற்று நடந்த கல்வியாளர் விழாவில் கூட ஒரு பலகை பின்னாலே இருந்தது, அதில் எடப்பாடி அவர்களுடைய படம் இருந்தது, இவர் படத்தை இல்லை. இது ஒரு அரசு விழா, அந்த விழாவிலே என்னை பொறுத்தவரை சட்ட ரீதியாக இவர் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார். இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு தான் இணைய வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் இங்கேயோ மாட்டிக்கொண்டிருக்கிற விஷயந்தான். இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க, நான் ஃப்ரீயாக இருக்கேன், மக்கள் தனியாக இருக்காங்க, போராடுறாங்க, அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, எங்கேயோ மாட்டிக்கொண்டிருக்கிறோம். நான் அதைத்தான் என் நண்பரோடு பேசி கொண்டிருப்பேன். இன்றைக்கி உங்கள் கையில் ஒரு 10,000 ரூபா கிடச்சா நீங்கள் ஒரு நண்பர் 2 நண்பரை கூப்பிட்டு ஹோட்டலுக்கு சாப்பிட போவீங்க. இன்றைக்கி என் கையில் கொஞ்சம் பணம் கிடச்சா நான் ஒரு நல்ல கார் வாங்குவேன், ஏன்னா முறைப்படி வரி கட்டி சம்பாதிக்கிறவன் நான், என்னால் அந்த பணத்தை பயன்படுத்த முடியும். ஆனால் அரசியல்வாதியின் கையில் கோடிக்கணக்கில் இருந்தாலும் ஒரு துரும்பை கூட அனுபவிக்க முடியாது. அவர்களாம் மனைவிக்கு ஒரு நல்ல நகை வாங்கி போட முடியாது, ஒரு ஃபாரினுக்கு போக முடியாது, ஒரு பணத்தை எடுத்து ஒரு நல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட முடியாது, வீட்டில் போட்டு அழகு பார்க்கலாம், தொட்டு தொட்டு பார்க்கலாமே தவிர அந்த பணத்தை பயன்படுத்த முடியாது. பயன்படுத்த முடியாத பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? அது அளவுக்கு மேல் கொள்ளையடித்தோ அல்லது கமிஷன் வாங்கியோ யார் யார் என்ன வச்சுருக்காங்க, யார் எவ்வளோ வாங்கினாங்க ஆட்சியில் இருக்கும்போது, எனக்கு எல்லாமே எனக்கே தெரியும். அதை சொல்ல வேண்டிய தருணம்
எனக்கு ஏற்படுத்த மாட்டார்கள் என்று நம்புகிறேன். ஏற்படுத்தினால் நிச்சயமாக சொல்லு. சார், வந்து 9ஆம் தேதி டிடிவி தினகரன் வந்து நீட் விவகாரத்தில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்திருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நாள் அது அதிமுகவில் இருந்துட்டு இப்போ அவருக்கு எதிராக நிலைப்பாடு எடுத்தோடனே அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு அவர் எடுக்கிறார். அது அவர்கள் சொந்த விஷயம், அவர்கள் சொந்த விஷயம். ஏனென்றால் யாரை எப்பொழுது நிறுத்தினாரோ இவர் அவரிடம் சிக்கிக்கொண்டார், அவர்களிடம் சிக்கிக்கொண்டார். இன்றைக்கு தப்பிக்க இந்த டிடிவி தினகரன் சில ஆயுதங்களை கையில் வைத்திருக்கிறார். இவர் அவரிடம் ஒட்டி கொண்டிருப்பவர்களாம் யார் என்பதும் எனக்கு தெரியும். தங்கத்தமிழ் செல்வன் யாருக்காக போராடி கொண்டு, அவர் டிடிவி தினகரனுக்காக போராடவில்லை, அவர் ஓபிக்காக போராடி கொண்டிருக்கிறார். அதேபோல் என் நண்பர் செந்தில் பாலாஜி, அவர் டிடிவி தினகரனுக்காக போராடவில்லை, தம்பிதுரைக்காக போராடி கொண்டிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் எனக்கே தெரியும், செம்மலை போராடி கொண்டிருப்பது இவருக்காக அல்ல, அவர் எதிர்ப்பது எடப்பாடி பழனிசாமி, அதற்காக அங்கே ஓட்டி கொண்டிருக்கிறார். நான் சென்ற முறை சொல்கிறேன், வெற்றி வேலை சொல்கிறேன், வெற்றிவேல் எதற்காக என்பது எனக்கு தெரியும். இப்படி ஒவ்வொருவரும் அவரை ஆதரிக்கிறான்னு நம்புவது போய், எதற்காக எதிரி எங்கே இருக்கிறான் என்பது எங்களுக்கு தெரியும். அதுதான் உண்மை. இவரை ஒன்றும் கேட்கலையா இருக்கீங்களா? அனிதா விவகாரத்துக்கு வருவோம். இப்போ தம்பிதுரை வந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் மாணவர்கள் எழுச்சி போராட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை முன்வச்சிருக்காரு. மாணவர்களுடைய எழுச்சி போராட்டம் தொடர்பாக உங்களுடைய அழைப்பு? சத்தியமாக நான் தான் சொல்கிறேன், வரவேற்கிறேன். ஒரு காலைக்காக போராடினோம், ஒரு கன்னி பெண்ணுக்காக போராட தவறிவிட்டோம் என்ற பழிச்சொல்லுக்கு நம்ம ஆளாகிவிடக்கூடாது. அதான் சொன்னேன், மனிதன் எதை உண்ண வேண்டும் என்று இருக்கிறது, நான் தர்றதை நீ உண்ணுன்னு சொல்லக்கூடாது. இன்றைக்கி செங்கோட்டின் சொல்வது மிகப்பெரிய தவறு, கண்டனத்துக்குரியது. நீ எதை கொண்டு வந்தாலும் அதற்காக என் மாணவர்களை நான் தயார் செய்வேன். இன்றைக்கு சொல்லியிருக்கிறார், நான் ஹைதராபாத்லேருந்து ஆசிரியர் கொண்டு வருவேன். அப்போ தமிழ்நாட்டில் ஆசிரியர் இல்லையா? தமிழ்நாட்டில் நல்ல 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 படிப்பாளர்கள் கல்வியாளர்கள் இல்லையா? படித்த மாநிலத்திலிருந்து கொண்டு வருவேன்னு சொன்னால் இது என்ன அர்த்தம் எனக்கு புரியல. இன்னும் ஒரு உண்மையை சொன்னால், மருத்துவம் என்பது தமிழ்நாட்டில் இருப்பது 4000 இடங்கள் மட்டுமே, 4000 இடங்கள் மட்டும்தான் இருக்கிறது மொத்த தமிழகத்தில். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ப்ளஸ் டூவை முடிக்கிறவங்க 400,000 பேர் இருக்காங்க. மருத்துவத்துக்காக படித்தா 400,000 பேர் விழுந்து விழுந்து படிக்கணும், சிலபஸையே மாற்றணும். அது ஒரு முற்றிலும் தவறான கருத்து. அதிலிருந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் பின்வாங்க வேண்டும். தமிழகத்திலே கல்வியாளர் இருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள் போதும். சிலபஸை மாற்ற வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இந்த மார்க்கின் அடிப்படையில் இன்னொரு தேர்வு வைங்க, ப்ளஸ் டூவோட சேர்த்து வைங்க. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை ஒரு ஆண்டு என்பது மிகப்பெரிய கொடுமையான ஒரு வாழ்க்கை. எல்லா வீட்லேயும் பெண் குழந்தைங்க இருப்பாங்க, ஒரு ஆண்டு வீணாக போச்சுன்னா வேஸ்ட்டு. அடுத்த வருஷம் அந்த பொண்ணு எழுதலாமே, அதுக்கு அடுத்த வருஷம் எழுதலாமேன்னா அந்த பெண் ஒரு கேள்வி கேட்டாங்க, என் சகோதரி அனிதா அவர்கள், இங்கே எங்கே இருக்கிறது நீட்டு, எங்கே போய் படிக்கிறதுன்னு கேட்டாங்க. அவங்க படித்தது ஒரு சாதாரண தமிழ்நாடு அரசு கொடுத்த அரசாங்க புத்தகம். அந்த புத்தகத்தை படித்து 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 ஒரு மண்புழுவாக படித்து எழுதியிருக்கிறார் அந்த மாணவி. திடீரென்று நீட் என்று நீங்கள் ஒரு வேறொரு சிலபஸிலிருந்து கேள்விகளை கேட்கிற போது அவர் விழி பிதுங்கி நிற்கத்தான் செய்வார். இயல்பான ஒரு விஷயம். நிச்சயமாக ஒரு நிமிடம் கூட தாமதிக்காமல் யாரோ ஒரு சிலர் மட்டுமே பதவி சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தயவு செய்து முடிந்தால் மக்களுடைய ஆதரவை பெற்று ஆட்சியை நடத்துங்கள். இல்லை என்று சொன்னால் வெளிப்படையான ஒரு கருத்து கணிப்பை மக்களிடம் கேளுங்கள். நாங்கள் ஆட்சியிலே இருக்கலாமா வேண்டாமா? இல்லை நீங்கள் ஒரு முறை வாக்களிச்சிட்டீங்க அப்படின்னு மத்தியில் நடந்தது தான், ஒரு முறை இது மத்தியில் நடந்தது. 2.5 ஆண்டு காலம் ஒரு வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். மீண்டும் இவர் சரியா இல்லையா என்பதை கணக்கெடுக்க வேண்டும்ன்னு சொன்னாங்க. அமெரிக்கா மாதிரி 3 ஆண்டுக்கு ஒரு அதிபரை போல இங்கேயும் ஒரு கருத்து கணிப்பு நடத்தினால் அவங்களுடைய வெட்ட வெளிச்சமாகிவிடும். நீங்கள் மக்களுடைய பேராதரவை பெறவில்லை என்று சொன்னால் தயவு செய்து நீங்களாக முன்வந்து இந்த கட்சியை கலைத்துவிட்டு தேர்தலை சந்திக்க தயார் என்று சொன்னால் மக்கள் உங்களை மன்னிக்க தயாராக இருப்பார்கள். இல்லை நாங்கள் ஆட்சி காலத்தை நிறைவு செய்வோம், இதுதான் எங்களுக்கு கடைசி காலம் என்று சொன்னால் கடைசியாகத்தான் இந்த தண்டனை இருக்கும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். யாருங்க, எந்த கட்சி சொல்றீங்க நீங்க? இல்லை மக்கள் ஏற்றுக்கொள்வார், மக்கள் யாரை ஏற்றுக்கொள்கிறார்கள்? மக்கள் வாக்களித்தான வரப்போகிறோம். ஒரே ஒரு வெற்றி தோல்வி எதில் இங்கே எங்கே நிர்ணயிக்கப்படுது என்று சொன்னால் 49-51. சரி, என் கருத்து மட்டுமல்ல மக்கள் கருத்து தானே. மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு அதாவது வந்து இன்றைக்கி யாரை வேணால் ஆதரிக்கலாம். இன்றைக்கி அதற்கு எதிர்மனையாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம். திமுக இன்றைக்கு ஆட்சிக்கு வந்துவிடுமோ என்ற பயத்திலே கூட மத்தியிலே இருக்கிற அரசு அதனுடைய கூட்டணி அரசை வைத்து கூட சில அரசியலை செய்ய முடியும். மக்கள் முடிவெடுப்பது தான். இன்றைக்கு வேண்டாம்,
இன்றைக்கி இன்னொரு வாய்ப்பு தரலாம் அப்படின்னு எதிர்கட்சியை முடிவெடுத்தாங்கன்னா அது மக்களுடைய விருப்பம். வந்துவிடுமோ என்ற பயம் மத்திய அரசுக்கு இருக்கிறது என்பது மட்டும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கிறது எனக்கு தெரியும். மீண்டும் ஒரு முறை நாம் வரமாட்டோம் என்பது இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளருக்கு தெரியும். அதையும் மன்னித்து நிச்சயமாக ஒரு உண்மையை சொல்கிறேன், தேர்தல் களம் என்று வருகிற போது நானும் நிச்சயமாக அந்த நிலை அந்த நேரத்தில் இருக்கிற நிலை நான் இறங்கினால், நானும் அம்மாவின் பிள்ளையாக இறங்கினால், ஒருவேளை என்னை மக்கள் ஆதரித்தால், இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்களை விட ஒரு வாக்கு நான் அதிகமாக வாங்கிவிட்டாலும் நான் தான் உண்மையான அதிமுக என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயார் என்று சொன்னால் இந்த சவாலை நானும் ஏற்றுக்கொள்வேன். நல்ல பிரவேசம், யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், ஆனால் இன்றைக்கு கருத்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து நான் எதிர்ப்பது என்னிடம் வெளிப்படையாக சொல்லி, என்னோட வாட்ஸ்அப் கிடையாது, ஃபேஸ்புக் கிடையாது, என்னுடைய கருத்தை இரண்டு வரியிலே நான் திணிப்பவன் கிடையாது. அதற்கான எதிர்வினை கருத்தை வாங்கி அதற்கு பதில் சொல்லுகிற நிலையில் இருப்பவன் தான் நல்ல அரசியல்வாதி. என்னை பொறுத்தவரை நான் உங்களை அழைச்சி பேசுகிறேன் அப்படின்னா இதுக்கு நீங்கள் 100 கேள்வி என்னை கேட்கலாம், நேராக கூட என்னை முகத்துக்கு நேராக என்ன கேள்வி கேட்கலாம். வாட்ஸ்அப்பில் ஒரு கருத்தை போடுறது ஒரு அது ஒன் வே டிராஃபிக் மாதிரி தான். தயவுசெய்து நான் மக்களை பிறண்டு பிறண்டு சந்தித்தவன், தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமம் இல்லாமல் என் கால்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மக்களை சந்தித்த பிறகு நாங்கள் பேசுகிறோம், பேசலாம், யார் வேண்டுமானாலும் வரலாம். மக்கள் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்கள்தான் அடுத்த தலைவர் என்பதை பணிவோடு தெரிவித்துக்கொள்வோம். போராட்டம் அல்ல, நான் வந்து தயவுசெய்து ஒரு விஷயம் நான் முதல்ல சொல்லிட்டேன், இந்த அனிதாவுடைய இறப்புக்கு மட்டும் நான் சொல்கிறேன். நீட்டுக்கு நிச்சயமாக நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், நீட் வேண்டாம் என்று. நீட்டுடைய கல்வித்தரம் மாற வேண்டும், நீட் என்று பெயர் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் எங்கள் மாணவர்கள் என்ன படிக்கிறார்களோ அதிலிருந்து கேள்விகளை நீங்கள் மீண்டும் கேட்க வேண்டும். ஒரு புது கேள்வியை நான் கொண்டு வருவேன் என்று சொன்னால் அது எப்படி எழுத முடியும், யாரும் படிக்க முடியாது. அதுக்கு ஒரு படிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய தொகை செலுத்த வேண்டியதாக இருக்குது. என் குடும்பத்தில் இன்னும் இருக்கிறார்கள், என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய உறவினர்கள் ஒரு ஆண்டு படிக்க வேண்டும் என்று விரும்பிய பெண் பணம் கட்டி கிட்டத்தட்ட 1.5-2 லட்சம் கட்டுறாங்க. இது ஏழை மாணவர்களுக்கு எப்படி சாத்தியப்படும்? கிருஷ்ணசாமி போன்றவர்கள் இனி ஏழைகள் வரக்கூடாது என்ற எண்ணமா, அல்லது தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவர்கள் வரக்கூடாது என்ற எண்ணமா? கிருஷ்ணசாமியை பார்க்கிற கருத்தை பார்க்கிற போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. தேங்க்யூ. தயவுசெய்து இனி என் தமிழ்நாட்டு மாணவர்கள் போராடுகிற போது இந்த நிமிடத்திலிருந்து யார் அச்சடித்தாலும் டாக்டர் அனிதா என்று அந்த சகோதரிக்கு நாம் பட்டம், தமிழ்நாட்டு மக்கள் தரது இஸ் அ பீப்புள் அவார்டு, பீப்புள் அந்த டிப்ளமா நம்ம கொடுக்குறோம் அந்த பெண்மணிக்கு. தயவுசெய்து அந்த கிராமத்தில் ஒரு மருத்துவமனை வர வேண்டும், அதை அரசாங்கமாக செய்தால் இன்னும் மகிழ்ச்சி, இல்லை என்றால் நாங்கள் செய்ய தயார், அதற்கான உத்தரவை நீங்கள் தாருங்கள் என்று பணிவோடு கேட்கிறேன்.